கற்பூரகாந்தி தேகாய பிரம்மமூர்த்தி தராய வேதசாஸ்திர பரிஜாய தத்தாத்திரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சனி பயிற்சி நட்சத்திர சஞ்சாரத்தின் அடிப்படையில் எப்படி இருக்க போகிறது, ஒவ்வொரு ராசிக்கு நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதாவது வாக்கிய சித்தாந்தத்தின் அடிப்படையில் டிசம்பர் 20 அன்று சனி பயிற்சி நடந்தது. ஒவ்வொரு ராசிக்கு சனி பகவான் வந்து 2.5 ஆண்டு காலம் ஒரு ராசியில் தங்கி அற்புதமான யோகங்கள் அள்ளித்தரதுலேயோ பயங்கரமான சங்கடங்கள் உண்டாக்குறதுலேயோ சனி பகவானுக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. ஆண்டு பயிற்சிகள்லேயே மிக முக்கியத்துவம் வாய்ந்த பயிற்சி என்றால் அது சனி பயிற்சி தான். காரணம், கலியுகத்தை பொறுத்தவரை சனி பகவான் வந்து நீதி தேவன். அவர் உன்னுடைய முன் ஜென்மத்தின் வினை பயன்களுக்கு ஏற்றபடி யோக பலன்களை தருவார். அதனால்தான் சனி பகவான் கொடுத்தால் யாரை தடுப்பார் அப்படின்ற பழமொழி வந்திருக்கிறது. சனி போலை கொடுப்பவன் இல்லை கெடுப்பவன் இல்லை என்ற பழமொழி உண்டு. அது இப்படி சனி போலை கொடுப்பவன் இல்லை தடுப்பவன் இல்லைன்னா, அவர் கொடுக்க ஆரம்பிச்சா ராஜயோகம் கொடுப்பார். காரணம், மக்களை தலைவனு போற்றக்கூடிய கிரகம் சனி பகவான். இட் இஸ் எ பிளானட் ஃபார் ஜஸ்டிஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் பப்ளிக். ஆக மக்கள் ஒருத்தர் வந்து தலைவனாக கொண்டாடக்கூடிய தகுதி பெறுகிறான் என்றால் அவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் அவருக்கு பலமாக வாய்ந்திருக்கும். அந்த வகையில் இப்போ டிசம்பர் 20 சனி பயிற்சி வாக்கிய சித்தாந்தத்தின் அடிப்படையில் நடந்திருக்குது. சனி பகவான் வந்து கும்பராசிக்கு வந்திருக்கிறார். கும்பராசியில் வந்தவர் கிட்டத்தட்ட 3 நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை செய்கிறார். அதன் அடிப்படையில் நட்சத்திர சஞ்சார ரீதியாக கடகராசி அன்பர்களுக்கு எத்தகைய அதிருஷ்டம் தரப்போகிறது. ஏன்னா கடகராசினால அஷ்டம சனியில் இருக்காங்க. 8ஆம் வீட்டுக்கு சனி பகவான் வரதனால என்ன ஒரு நன்மை நடக்க போகிறது, என்ன ஒரு சங்கடங்களை சந்திக்க போகிறார்கள் அப்படின்றது தான் நம்ம பிரதானமாக பார்க்க வேண்டும். முதன்மையாக நம்ம பார்த்தோமேனால் கும்பத்தில் சனி பகவான் வந்து 20/12/2023 22/2/2024 வரை இருக்கின்ற காலகட்டத்தில் அவிட்டம் நட்சத்திரத்தை தன்னுடைய சஞ்சாரத்தை வந்து டிராவல் பண்ணுறார். அவிட்டம்னா ஒக்க ராசிக்கு வந்து பூர்வ புண்ணியாதிபதி அல்லது ஜீவனாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு டாப் பிளானட். அதாவது ஒரு கடக ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு பொறுப்பு இருக்குது. ஒரு யோக கிரகம்னு சொன்னால் அது நிச்சயமாக செவ்வாயாக தான் இருக்க முடியும். அதனால்தான் கடகராசியில் பிறந்தவங்க பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. காரணம், கடகராசிக்கு ராசிநாதனாகிய சந்திர பகவான் வந்து மனோகாரகனாக திகழ்கிறார். அதாவது மற்றவங்களுடைய மனதில் வந்து எளிதாக இடம் பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்றால் அதுக்கு சந்திரனே காரணமாவார். காரணம், சந்திரன் வந்து மனசை ஆள்பவன், ஒரு கற்பனை திறன் கொண்டவன், யாருக்கு இல்லாத ஐடியாஸ் உங்களுக்கு கொடுக்கறதுனால தான் டக்குன்னு ஒரு 10 பேர் நடுவில் நீங்கள் வந்து திடீர்னு மற்றவங்களுடைய மனசில் இடம் பிடிக்கிறீர்கள். ஆக சகல துறைகளில் வந்து வல்லமை படைத்த ஒரு ஆற்றல் என்பது சந்திர பகவானால் உங்களுக்கு கிடைக்கிறது. ஒரு ஈர்ப்பு தன்மை, ஒரு வசீகர தன்மை, எங்கு சென்றாலும் இந்த தம்பி நல்லா பண்ணுவான் அப்படின்ற ஒரு பலமான நம்பிக்கை உருவாக்கக்கூடிய ஆற்றல், அந்த ஆளுமை திறன் உங்கள் இடத்துல இருக்கிறது. அதுக்கு தான் கட்டக ராசி அல்லது கட்டக லக்னத்துன்னு நம்ம வந்து ராஜ லக்னமாக சொல்லுகிறோம். இப்போ நமக்கு உங்களுக்கு யோகக்காரக்கனாகி செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் அவர் வரதனால, அதாவது இந்த காலகட்டத்தில், அதாவது அவிட்டத்தில் சனி பகவான் டிராவல் பண்ணும்போது கட்டக லக்னத்தில் பிறந்த கட்டக ராசியில் பிறந்தவர்களுக்கு என்ன ஒரு அதிருஷ்டம் ஏற்படும்னா, ஃபஸ்ட்டு வந்தவங்க செவ்வாய் பூமிக்காரக்கன், உங்கள் பேரில் ஒரு சொத்து உண்டாகும். அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை சச்சரிவு, சொத்து பாக பிரிவினை பண்ண முடியல, எவ்வளோ வருஷங்களாக முயற்சி பண்ணாலும் சொத்துக்கு வந்து எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. உடனடியாக அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கின்ற மனக்கசப்புகள் முற்றிலும் மறந்து பாக பிரிவினையாகி அவங்க அவங்க சொத்து பிரிக்கக்கூடிய ஒரு அதிருஷ்ட வாய்ப்பு ஏற்படும். பூர்வீக சம்பந்தமான சொத்துகள், கோவில்கள் சம்பந்தமான பிரச்சனைகள், பிள்ளைகள் சம்பந்தமான பிரச்சனைகள், பிள்ளைகளுக்கு
சொத்து பாக பிரிவினை பண்றதுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நிரந்தரமான தீர்வு. ஏன்னா கரெக்டா அவருடைய ஸ்டார்ல தான் உட்கார்ந்துருக்கிற அந்த ஆதிபத்தியங்களுக்கு ஏற்றப்பட அவர் நன்மை நிச்சயமா செய்வார். அது மட்டும் இல்லாம 5-10 அவர் விளங்குறதுனால உத்தியோக சம்பந்தமான செய்திகள், பிள்ளைகளுக்கு சம்பந்தமான உத்தியோகங்கள், பிள்ளைகளுக்கு சம்பந்தமான வேலை வாய்ப்புகள், ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்கு அவர் முயற்சி பண்ணியிருக்காரு, ஒரு ஐஏஎஸ் முயற்சி பண்ணியிருக்காரு, ஒரு ஐபிஎஸ் முயற்சி பண்ணியிருக்காரு, அதில் அவர் வெற்றி அடைக்கு உண்டாகின ஒரு அற்புதமான வழி அது காட்டிக்கிறது. இல்லை சொந்தமாக தொழில் தொடங்கிறதுக்கு ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தார், முடியல, இப்போ சொந்தமாக தொழில் செய்கிறதுக்கு உண்டாகின பணம் தேடி வருகிறது, உத்தியோகத்தில் ஒரு உயிர் வேறப்படுகிறது, ஜீவனத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டாகுது, பல தொழில்களை செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது, அயல்நாட்டு வேலைகளை தேடி வருகிறது. பிள்ளைகள் அயல்நாட்டில் படிச்சிருப்பாங்க, கஷ்டப்பட்டு பேங்க் லோனு போட்டு படிக்க வச்சுருப்பீங்க, வேலை கிடைக்கல, திடீர்னு வேலை கிடைக்கும். ஆக கடற்கரை சம்பளைக்கு இந்த காலகட்டம் மிக விசேஷமாக இருக்கும் என்றதில் எந்த மாற்றம் கருத்து இல்லை. அடுத்து 23/2/2024 24/3/2025 வரை இருக்கின்ற காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் அவர் வந்து ராகுனுடைய நட்சத்திரமாக சதயத்தில் ட்ராவல் பண்ணுறார். சதயத்தில் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, ஏன்னா ராகு பகவான் வந்து சந்திர பகவானுக்கு வந்து பகமையான கிரகம். ஸோ சூரியன் சந்திரன் அவங்க விழுங்கிறதுனால கடகராசி என்பளுக்கு என்ன, ஆனால் என்ன இங்கே ஒரு அதிருஷ்டமான அமைப்பு என்ன என்றால், உங்களுக்கு பாக்யஸ்தானத்தில் ஒரு ராகு இருக்காரு, 3 கேத்து இருக்கிறார், ஸோ விட்டு கொடுக்க மாட்டாங்க. பாக்யஸ்தானத்தில் ஒரு ராகு இருக்கிறதுனால குரு போலே செயல்படுவா, புதன் வீட்டில் கேத்து இருக்கிறதுனால தான் புதன் போலே செயல்படுவா, 3 உபச்சயஸ்தானம் கேத்து பகவானும் விசேஷமான நன்மை தருவா. ஆக கட்டகராசர்மளுக்கு என்ன ஒரு இது, எடுக்க முயற்சிகளில் வெற்றி. சனி பகவானுக்கு ஒப்பானவன் ராகு, ஆக சனி பகவான் போல நல்ல யோக பலன் தருவார். ராகு போலே யாரோ கொடுப்பார் இல்லை, இல்லை குரு பகவான் வீட்டில் இருக்காரு, கடல்ல இருக்காரு. பாலைவனமாக இருந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வந்து அவர் பெட்ரோல் உணவை மாத்திட்டாரு. ஸோ ராகு வந்து அசுர வளர்ச்சி, அசுர வளர்ச்சின்னு உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு ஒரு நாள் இருக்கும், இன்னைக்கு ஒரு 3 இருந்தால் நாளைக்கு 6 ஆகும், அப்படி வளர்ச்சி. அதாவது எதிர்பாராத ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சக்சஸ் நிச்சயமா கொடுப்பார். ஸோ ராகு பகவான் வந்து நமக்கு மிகப்பெரிய நன்மை, ராகு சஞ்சாரத்தில் நடக்கிறதுனால உங்களுக்கு பாக்யஸ்தானத்தில் அவர் வர்றதுனால எதிர்பாராத பாக்கியம், தந்தை வழிய மிகப்பெரிய ஒரு நன்மை, பூர்வீக சொத்துக்களை தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு. எந்த ஒரு மனுஷனுக்கு வந்து எடுக்க முயற்சிகளை வெற்றி பெற வேண்டும், அவர் அதாவது அந்த முயற்சிகளை தோய்வலை இந்த நேரத்தில் அவன் வந்து துவண்டி விடுகிறான் அல்லவா, அந்த முயற்சிகளை வெற்றி பெற வேண்டும் என்றால் அவருக்கு வந்து உடனே வெற்றி கிடைக்க வேண்டும். ஸோ கேது பகவான் 3 இடத்துல அபாரமான வல்லமை, எடுக்க முயற்சிகளில் வெற்றி, செய்யும் தொழில்கள் புத்திசாத்துரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல், வெற்றி மேல வெற்றி குவியும் வண்ணத்துல வந்து தன்னுடைய அறிவாற்றலை வந்து மேம்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்குவார். ஸோ இட்ஸ் எ கிரேட் டாஸ்க் இந்த பர்டிகுலர் டைம்ல வந்து கடக்கராசிக்கு. அப்ப நீங்க கேட்கலாம் ஒரு கேள்வி, அதாவது அஷ்டமஜினி எங்களுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டாருங்களா, கொடுப்பார், அதான் சொல்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்கு. கடக்கராசிக்கு அஷ்டமஜினி, அஷ்டமஜினியத்துல 8 வீட்டுல சனி பகவான் தன்னோட சொந்த வீட்டுல இருக்காரு, சொந்த வீட்டுக்கு யாராவது சூன்யம் வைப்பானா, வைக்க மாட்டாங்க, ஆனால் பாதிப்பு கொடுப்பார், சனி பகவான் ஏன் பாதிப்பு கொடுப்பார், அவர் வந்து நீதி தேவன், யாராக இருந்தாலும் தேவராக இருந்தாலும் மனுஷனாக இருந்தாலும் தனக்கு உண்டாகின பாராபட்சமின்றி அவர் வந்து தண்டனை கொடுக்கறதுலோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுல எந்த விதமான பாகுபாடு அவர் பார்க்க மாட்டார். அதனால்தான் அந்த வரிசையில் வந்து நிச்சயமாக அஷ்டமத்தில் இருக்கும்போது என்ன பாடுபடுத்துவார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அஷ்டமச்சினி என்ன அஷ்டமத்துக்கு உண்டாகின கஷ்டங்கள், என்ன அஷ்டமத்துக்கு உண்டாகின கஷ்டங்கள்னா, நீங்கள் யாருக்காவது ஒரு வாக்கு கொடுத்துருக்கீங்க, அந்த வாக்கு உங்களால் நிறைவேற்ற முடியாது பண்ணிடுவார், இல்லை தொழிலில் திடீர்னு சம்பந்தம் இல்லாத 3 நபரால் பிரச்சனைகள் உருவாக்குவார், தொழில் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்குவார், சொந்த பந்தம் ரொம்ப ஒரு பாசமாக அண்ணன் தம்பி மாதிரி நீங்கள் பழகியிருப்பீங்க, உங்களுக்கு தோல் கொடுத்த நண்பர்கள்லேருந்து சகோதரர்கள்லேருந்து உங்களை பிரிப்பார், பிரித்து வச்சுருவார், ஒரு நல்ல உயர்ந்த அதிகாரி உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்காரு, அவள் அப்படியே ஆப்போசிட் ஆகும். இது என்னங்க, சனி பகவான் வந்து கை கடிப்பாரா, கடிப்பார்,
அவருடைய வேலை என்ன தெரியுமா? டிலேஸ், டிசப்பாயின்ட்மெண்ட், டிஸ்கம்ஃபர்ட்ஸ், இதுதான் அவருடைய வேலை. ஸோ அவருடைய வேலைத்துக்கு உண்டாகினது எல்லாம் மெதுவாக நடப்பார், தொந்தரவுகள் பண்ணுவார், பொறுமை இழக்க செய்வார், ஏதோ ஒன்று பேச வைப்பார், சம்பந்தம் இல்லாத அதிகாரிகள் நடுவில் வந்து உங்களுக்கு ஒரு அவப்பேர் உண்டாக்குவார், சில சமயத்தில் உடல் ஆரோக்கியம் பாதிப்பு கொடுப்பார். எட்டாம் வீடு மறைவு ஸ்தானம் இல்லையா? ஆனால் எட்டாம் வீட்டில் மறைவு ஸ்தானத்தில் சனி பகவான் மறைந்திருக்கிறாரு. அதே நேரத்தில் நீங்கள் என்ன ஸ்டோரேஜ் வச்சுருக்கீங்க, திடீர்னு ஏதாவது ஒரு லாட்டரி அடிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் அவரை வச்சுருப்பார், தெரியாது. அதுக்கு தான் மறைவு ஸ்தானங்கள்னு சொல்கிறோம். 6, 8, 12 என்ன வச்சுருக்குறன்னு தெரியாது. ஆனால் 6ஆம் வீட்டு கெட்டவன் கெட்டிட்டில் கிட்டும் ராஜயோகம். அங்கே 8ஆம் வீட்டினால நமக்கு ராஜயோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எந்த வகையில் ராஜயோகம் கிடைக்கும்? சனி பகவானோட காரகத்துவம் என்ன? 7, 8. 7 அண்ணன் என்ன? கூட்டுத்தொழில், வெளிநாடு, அயல்நாடு. அயல்நாட்டில் ஏதாவது வியாபாரம் பண்ணி திடீர்னு ஒரு எதிர்பாராதல் ஆகும். ஸோ 8ஆம் வீட்டில் கடக ராசியில், அதாவது 8ஆம் வீட்டுக்கு போயிருக்குது. 8ஆம் வீடு காற்று ராசி. ஸோ நமக்கு திடீர்னு ஒரு எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சனி பகவான் மக்களை தலைவன். ஸோ மக்கள் நடுவில் மிகப்பெரிய பேர் வாங்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு, சூப்பரான ஒரு பலன். ஆனால் ஜாகிரதை, என்ன ஜாகிரதை நீங்கள் இருக்க வேண்டுமோ ஜாகிரதை கண்டிப்பாக இருக்கணும். அஷ்டம் சின்ன காலத்தில் நீங்கள் வண்டி வாகனங்களை ஜாகிரதை இருக்க வேண்டும், ரேஷ் டிரைவ் கூடாது. வாகனங்களில் செல்லும் போது மிகுந்த எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும். ரெண்டாவது வந்து அதிகாரிகளுக்கு எடுத்த நீங்கள் வந்து ஒரு பேசும்போது மிகுந்த ஒரு பணிவோட அக்கறையோட ஜாகிரதை பண்ண. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச அதிகாரி தானே, நம்ம திடீர்னு பேசினா திடீர்னு ரிவர்ஸ் ஆவார், பிரச்சனையாகும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தில் கவனம் இருந்தால் வரும் முன்னு காப்போம் மாதிரி அஷ்டமஞ்சனை எளிதாக நீங்கள் கடந்து விடலாம். இது எல்லாத்தையும் விட எனக்கு எதுவும் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெய்லி வந்து நீங்கள் காகத்துக்கு வந்து அன்னமிடுதல் எவ்ரி சண்டே, அல்லது அதுவும் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அருகில் இருக்கின்ற ஒரு பிள்ளையார் கோயில், அல்லது ஒரு அம்பாள் கோயில், பெருமாள் கோயில், ஹனுமான் கோயில், இப்படி நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா டைரி, அவங்களுடைய காயத்ரிகள் நீங்கள் ஜெபம் பண்ணாலே, ஹனுமானுக்கு காயத்ரி நீங்கள் ஜெபம் பண்ணாலே எல்லா பிரச்சனைகளிலேருந்து விடுபடலாம். இது ஒரு சூப்பரான ஒரு டேக்டு. அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறாருன்னா, அடுத்து வந்து உங்களுக்கு சூப்பரான யோகம் தரக்கூடிய போராட்டாத நட்சத்திரத்தை செல்கிறார். ஏன்னா நட்சத்திரங்களில் சஞ்சாரம் பொறுத்தது உங்களுக்கு பலன் வரும் என்பதை. இப்போ நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, இப்போ ஒருத்தர் ஒரே தேதியில் ஒரே நேரத்தில் பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க, நட்சத்திரங்களை போய் உட்கார்ந்ததை பொறுத்து தான் யோகமே கொடுக்குது. இப்போ ஒரு பலமான நட்சத்திரத்தில் இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ராகு பகவான் இந்த இடத்துல இருக்கிறாரு, 3, 6, 11 இருக்கிறாரு, அந்த ராகு திசை நடப்புக்கு வந்துச்சு, அவள் எப்படி இருந்தாலும் பெரியால் ஆயிடுறான்னு இல்லை. அந்த மாதிரி ஜாதகத்தில் வந்து நம்ம கரெக்டாக, இப்போ நீங்கள் வந்து கடக லக்னத்தில் பிறந்தவங்க எதுக்கு ராஜயோகம், அதிகமான ஒரு யோகங்களை பெறுகிறார்கள். நாட்டு பிரதமர்களே கடக லக்னத்தில் தான் பிறக்கிறாங்க, கடக ராசியில் தான் பிறக்கிறாங்க, இல்லை கடகம் பாக்யஸ்தானாதிபதியை வந்தவங்களாக இருக்காங்க. கடகம் பாக்யஸ்தானமாக வர வேண்டும் என்றால் விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்க வேண்டும், விருச்சிக ராசியில் பிறந்திருக்க வேண்டும். இப்படி பல அமைப்புகள் வந்து கொடுக்குது இல்லையா? ஸோ எப்படி பார்த்தாலும் நீங்கள் அந்த செவ்வாய் சூரியனோட தாக்கம் தான் இங்கே வருது. ஸோ அதனால தான் போராட்டாதி நட்சத்திரத்தில் 6, 9 கூடின பாக்யாதிபதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் என்பது சனி பகவான் கிட்டத்தட்ட 23, அதாவது 16/3/2025 3/6/2026 வரை இருக்கின்ற காலகட்டம் மிக சூப்பராக இருக்கும். காரணம் பாக்கியங்கள் அள்ளி கொட்டும். அப்போ நீங்கள் கேட்கலாம், சுவாமி அஷ்டமஜெயன் நடக்குது எப்படி இங்கே வரும்? அஷ்டமஜெயனில் அதிருஷ்ட பார்ட், தட் இஸ் த டிசப்பாயின்மெண்ட்ஸ் பார்ட் ஓவர், தென் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஸ்பரஸான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொன்னால், பாக்யஸ்தானத்தில் 9வது வீட்டில் வந்து குரு பகவானுடைய சஞ்சாரம் போராட்டாதில் வந்து சனி சஞ்சாரம் வருது, அள்ளி கொடுப்பார். ஒரு அதாவது 9 மாதத்துக்கு மிகப்பெரிய யோகம் கொடுப்பார். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஒரு வருஷத்துக்கு அற்புதமான யோகம் கொடுப்பார். ஸோ 2.5 வருஷம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டு வந்து அவிட்டத்தில் போயிடுது, அடுத்த பார்ட்டு 1 வருஷம் வந்து அந்த இதில் இருக்கிறது, அதாவது ராகு சதயத்தில் இருக்கிறது, அடுத்து 1 வருஷம் போராட்டாதில் இருக்கிறது. ஸோ போராட்டாதில் இருக்கும்போது உங்களுக்கு பாக்கியம் கொட்டும். அந்த 1 வருஷத்தில் வந்து டாப் லெவலுக்கு போகலாம். எப்படி, எந்த வகையில் கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாக்யஸ்தானாதிபதி எந்த தொழில் தொட்டாலும் பாக்கியங்களை பல மடங்கு நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு என்பது ஏற்படும். கடன்கள் 6, 9 கூடிய ஆதிபத்தி சிறப்பு தானே? அப்போ 6, 9 கடன்கள் அடைச்சி மீண்டும் புதிய கடன்கள் வாங்கி தொழில் பண்ணுவீங்க, அதன் மூலமாக பாக்கியம் பெறுவீங்க.
ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்கள், நிறைய பணக்காரன் கடன் அதிகமாக இருக்கும். அப்படி கிடையாது, இந்த காம்பினேஷன் தான் அங்கே வரும். அதாவது 6-9 கூடியவனாக வர்றதுனால கடன் வாங்கி கடன் அடைச்சி பாக்கியம் பெறுவீர். ஏன்னா இப்போ ஒரு வீடு வாங்கினோமா, நீங்கள் கடன் வாங்கி தான் வீடு வாங்குறீங்க. அப்போ பாக்கியத்தின் அதாவது கடன் மூலமாக ஒரு பாக்கியம் வருது. ஒரு தொழில் பண்ணுறீங்க, கடன் வாங்குறீங்க, தொழில் பண்ணி தொழிலில் லாபம் அடைக்கிறீங்க, அந்த லாபத்தின் மூலமாக கடன் அடைக்கிறீங்க, மீண்டும் கடன் வாங்குறீங்க. ஸோ எவ்ரி திங் கோஸ் த்ரூ திஸ் டிரான்சாக்ஷன் ஒன்லி. ஸோ பர்டிகுலரில் அந்த 1 வருஷத்தில் உங்களுக்கு அப்பரிமிதமான யோகங்கள் கடகராசி அன்பில் கிடைக்க போகுது. ஆக அஷ்டமசேனி இருந்தாலும் கூட நீங்கள் அந்த காலகட்டத்தில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பர்டிகுலர் நான் சொல்லக்கூடிய இந்த முன்பகுதியிலையும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பர்டிகுலர்லி 16-3-2000, அதாவது 22-3-2024 அந்த 1 வருஷம் மட்டும் கொஞ்சம் கவனக்குறைவு இருக்கணும். அங்கிராக வந்து அபாரமான வல்லமை கொடுக்குறாரு. எதிர்பாராத செல்வ வளையத்தை நிச்சயமாக தருகிறார். இதன் விளைவாக நட்சத்திர சஞ்சார ரீதியாக கடகராசி அன்பளுக்கு மிகப்பெரிய யோகம் அஷ்டமசினியாக இருந்தாலும் கூட விபரீத்ராஜ் எப்படி ஏற்பட போகிறது. அதனால தான் பர்ஃபெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. எதுவும் பயன்படுத்திக்கிறது பொறுத்தது, எவ்ரி திங் உங்க கண் முன்னே இருக்கிறது. ஸோ சனி பகவானுடைய இது இருக்கிறது. ஸோ நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக கடகராசி அன்பளுக்கு மிகப்பெரிய பதவி யோகங்கள், வெளிநாட்டு அயல்நாட்டு யோகங்கள் எல்லாம் நிச்சயமாக அரவணைக்கும் மாற்று கருத்தில். சர்வேஜனா சுக்கினோபவன்.